டெல்லி விவசாயிகள் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து திருவாரூரில் விவசாய சங்கத்தினர் ரயிலை மறித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். டெல்லியில் போராடிய விவசாயிகளை தாக்கி உயிர் பலி வாங்கிய பாஜக அரசை கண்டித்தும் குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு நிரந்தர சட்டம் கொண்டு வர வேண்டும் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை வலியுறுத்தியும் போராட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு காவிரி விவசாய சங்கத்தினர் நீடாமங்கலத்தில் எர்ணாகுளம் ரயிலை மறித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். டெல்லி விவசாயிகள் போராட்டத்திற்கு ஆதரவாக சேலத்தில் விவசாயிகள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் மீது மத்திய அரசு கொடூரமான தாக்குதல் நடத்தி வருகிறது. இதற்கு கண்டனம் தெரிவித்து சேலத்தில் ஐக்கிய விவசாயிகள் சங்கம் சார்பில் ஜங்ஷன் ரயில் நிலையம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டு மத்திய அரசை கண்டித்து கோஷங்கள் எழுப்பினர். டெல்லி விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவித்து சிவகங்கையில் ரயில் மறியலில் ஈடுபட முயன்ற விவசாயிகளை போலீசார் கைது செய்தனர். டெல்லியில் போராட்டம் நடத்திய விவசாயிகளை சுட்டுக் கொன்ற மத்திய அரசின் போக்கை கண்டித்தும் விவசாயிகளின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தியும் ஐக்கிய விவசாயிகள் சங்கம் சார்பில் சிவகங்கை ரயில் நிலையத்தில் ரயில் மறியலில் ஈடுபட முயன்ற விவசாயிகளை போலீசார் கைது செய்தனர். மத்திய அரசு, மோடி அரசு இன்றைக்கு விவசாயிகளை பாதுகாப்பதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும், நிரந்தர ஆதார விலை சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும், எம் எஸ் சுவாமிநாதனுடைய பரிந்துரையை நிறைவேற்ற வேண்டும், கடன் தள்ளுபடியை உடனே அறிவிக்க வேண்டும் என்ற முழக்கத்தோடு நாங்கள் மறியல் போராட்டம் செய்கின்றோம். டெல்லி விவசாயிகள் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து காரைக்காலில் விவசாயிகள் ரயில் மறியலில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளை சுட்டுக் கொல்லப்பட்டதை கண்டித்தும் கோரிக்கைகள் நிறைவேற்ற வலியுறுத்தியும் காரைக்கால் மாவட்ட விவசாய சங்கம் சார்பில் ஏராளமான விவசாயிகள் ரயில் மறியலில் ஈடுபட்டனர்.